அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பீஜபில் பார்க்க இந்தியன் டூ கங்கு ஆகிய இரண்டு திரைப்படங்களிலே எந்த திரைப்படமானது வெளிநாடுகளில் அதிகளவான லாபத்தினை கொடுத்து முன்னிலையில் காணப்பட்டது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் முதலில் இந்தியன் டூ திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்தியன் டூ திரைப்படமானது வெளிநாடுகளிலேயே மொத்தமாக அறுபத்தி ரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் என பஷூற்றை இருக்கின்றது ஷேராக முப்பத்தி நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்தியன் டூ திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தியட்டரிக்கல் ரைச்சானது வெறும் முப்பது கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளை பொறுத்தவரையில் இந்தியன் டூ திரைப்படமானது நான்கு கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாயினை லாபமாக கொடுத்து வெளிநாடுகளிலே வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்திருக்கின்றது மறுபக்கம் கங்குவா திரைப்படத்தினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் கங்குவா திரைப்படமானது பயணிந்த நாள் நிரம்பிலே வெளி நாடுகளிலே முப்பத்தெட்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் என்று வசூல் செய்திருக்கின்றது சேராக இருபது கோடி எண்பது லட்சம் ரூபாய் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் கங்குவா திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தேட்டுக்கள் ரைச்சானது நாற்பது கோடியாக இருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் பத்தொன்பது கோடியே இருபது லட்சம் ரூபாய் சேராக பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் காணப்பட்டது ஆனால் இந்த கங்குவா திரைப்படத்திற்கு கிடைத்து வருகின்ற வரவேற்பின் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கோடி ரூபாயினை கூட அங்கு சேராக பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை என்பதன் அடிப்படையில் எவ்வாறு பார்த்தாலும் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை நஷ்டமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்பட்டது என்பது போன்று சமகால தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டன அதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகளிலே ஒரு படுதோல்வி அடைந்த திரைப்படமாக அமைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய வெளிநாடுகளில் நான்கு கோடி எழுபத்தை என்கின்ற தொகையின் லாபமாக கொடுத்து முன்னிலையில் காணப்பட்டது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்பட்டது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோ பண்ணுங்க நன்றி வணக்கம்